கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பாதத்தில் நாம் வந்து அமர்ந்திருக்கிற அந்த நேரத்தில், ஆண்டவருடைய பாதத்தில் ஹல்லேலூயா, நாம் எல்லாரும் குடும்பமாய் அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவருடைய பாதத்தில் நாம் எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா விடுதலையோடு அவரை ஆராதிக்கும்படிக்காய் நாம் அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. கூடுமானவர்கள் 10 மணிக்கு ஆன்லைனில் நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிற அந்த ஆன்லைன் கூட்டத்தில் நாம் சேர்ந்து ஆராதிக்கும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காய் நம்முடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, ஹல்லேலூயா. கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த கர்த்தாவே 10வது மாதத்தில் ஆண்டவரே அப்பா முதல் வாரத்தில் உங்களை துதிக்கும்படிக்கு நீர் எங்களை கொடுத்திருக்கிற அந்த நேரத்திற்காக நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமான தேவனே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை நிறைந்தவரே, வாக்குமாறாத தேவனே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்திலும் ஆண்டவரே அப்பா, இத்தனை நாட்களாய் ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, 2வது அலைகளுக்கு அலையின் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை எல்லாரையும் கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன் ஆண்டவர் அப்பா, இம்மட்டும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறவர். இரு ஒரு குறையும் இல்லாதபடிக்கு எங்களை வழி நடத்தி வந்த தேவன் அல்லவா, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான தேவனே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே அப்பா, எங்களை வாக்கு தத்தம் கொடுத்த ஆண்டவரே, எங்களை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே நடத்துகிற தேவன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கையின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களை வழி நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, இனிமேலும் எங்களை வழி நடத்தி வருகிறவர் நீரே என்று சொல்லி கர்த்தாவே அப்பா, ஹல்லேலூயா, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஹரபாரி கபாரபாதாடா வஷபாரி கரதானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவன் நம்முடைய தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பரிசுத்தர். அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மினாட்டியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரிகாரா பாரஹாரா பஷபாரிக்காராதாடா. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன், நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து தப்பு வைக்கிறவர். அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, நாங்களும் மினாட்டியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. ரபா ரிகாரா காராதாடா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உண்மை ஆராதிக்கும்படிக்கு இந்த நாளிலே ஆண்டவரே இப்படிப்பட்ட நேரத்தை தந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆண்டவரப்பா எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறவராய், எங்களுக்கு ஒத்த ஆசை வரும் பருவதமாய் நீர் ஒவ்வொரு நாளும் இருந்தீர் ஆண்டவரே. இந்த 10வது மாதத்தில் முதல் வாரத்தில் உண்மை துதிக்கும்படிக்கு நீர் இந்த நேரத்தை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி சொல்லி இருக்கிறீரே. அதுபோல நீர் எங்களை வழி நடத்தி வந்த தேவன் அல்லவா, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படிக்கு, உம்மை துதிக்கும்படிக்கு, ஜெபிக்கும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பீராக. தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. நாங்கள் பாடல்களை பாடி உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு, எங்களுடைய ஆவியிலே நாங்கள் கர்த்தாவே அப்பா உற்சாகமடையும்படிக்கு, உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளும்படிக்காய் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தை முற்றிலுமாய் ஆசீர்வதித்து தாங்க. உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும்.
நீரே வழி நடத்துங்கப்பா, எங்கள் ஜபத்தை கேட்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொருவரையும் என்னுடைய கர்த்தாவே உள்ளத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுப்பீராக. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். உட்கார்வோம். ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை துதித்து பாடும்படிக்காக, பலனும் அரணும் என் கேடகமும் இரட்சிப்புமானவரே பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உண்மையே என்கிற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். Bye.
நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு பலனாக, அரணாக, நமக்கு கேடமாக, ரட்சிக்கிறவராக அவர் காணப்படுகிறாரே. அவரை நாம் புகழ்ந்து பாடுபடிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். நாம் இந்த நேரத்தில் நாம் அவரை ஆராதிக்கும்படிக்காக நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஹாலெல்லூயா, நம்மை கர்த்தர் எவ்வளவு அருமையாய் ஹாலெல்லூயா வழி நடத்தி வந்த தேவன், அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்தும்படிக்காக நாம் எல்லாரும் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஆராதிப்போமா. ஹாலெல்லூயா, ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு பலனும் அரணுமா இருக்கிறவரே. ஹாலெல்லூயா ஆண்டவரே, அப்பா நீரே எங்களுக்கு அரணான கோட்டையாயிருக்கிறவர். ஆண்டவரே அப்பா, ஹாலெல்லூயா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சமாதானத்தின் தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே எங்களுக்கு ஜெயக்கொடியாயிருக்கிறீர். அப்பா ஹாலெல்லூயா, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அங்களுக்கு கர்த்தாவே. நாங்கள் பலவீனம் உள்ளவர்களாயிருந்தாலும் ஆண்டவரே அப்பா, பிசாசானவன் எவ்வளவு வல்லமை உள்ளவனாயிருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்குள்ளா இருக்கிற நீர் பெரியவர். ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு பலனாயிருக்கிறீர். ஆண்டவரே சத்துருவானவன் ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு நீர் எங்களுக்கு அரணாயிருக்கிறீர் என்று சொல்லி நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை துதித்து ஆண்டவரே ஹாலெல்லூயா, நீர் எங்களுக்கு அரணாயிருக்கிறவர். நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரிஹா ரபா ஷபாரி அரக்கராதாடா, ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ரிஹபா ஷபா ரபா ஹதி அரக்கராதாடா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரபா ஷபாரி கரதானா ஹர ஹரபா ஷக்கரதானா ஹாலெலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சிடேனே, ஒரு போதுமே நெய்வேட்டு விலகுவதில்லை தேவன். தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சிடேனே, ஒருபோது மென்னை விட்டு விலகுவதில்லை தேவன். பலனும் மரணமும் கேடகமும்
ரட்சிப்புமானவரே பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. ஏகோபாஷமா என்னோடு என்றும் நீர், ஏகோவானிசி என் ஜெயக்கொடி நீர், ஏகோவரஃபா என் பரிகாரி நீர், ஏகோவாஷாலோம் என் சமாதானம் நீர், ஏகோவாஷமா என்னோடு என்றும் நீர், ஏகோவானிசி என் ஜெயக்கொடி நீர், ஏகோவரஃபா என் பரிகாரி நீர், ஏகோவாஷாலோ என் சமாதானம் நீ. ஹாலலூயா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரே நமக்கு ஹாலலூயா ஜெயக்கொடியா இருக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். ஹாலலூயா யெகோவா ஷம்மா, ஹாலலூயா என்னோடு இருக்கிற தேவன். ஹாலலூயா யெகோவா நிசி, கர்த்தர் ஜெயக்கொடியா இருக்கிறார். ஹாலலூயா யெகோவா ரஃபா, அவர் எனக்கு பரிகாரியா இருக்கிறார். ஹாலலூயா யெகோவா சாலோம், அவர் எனக்கு சமாதானமா இருக்கிறார் என்று சொல்லி ஹாலலூயா நாம் பாடி நோமே. அவரை உள்ளத்தினாலத்திலிருந்து ஆண்டவரே, நீர் எனக்கு எல்லாமா, எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருந்தீர் ஆண்டவரே. இந்த வருடத்தில் அப்பா, ஹாலேலூயா கடந்த கர்த்தாவே அப்பா, 9 மாதங்களாய் நீர் எங்களை பாதுகாத்து வந்த தேவ ஆண்டவரே. இந்த உலகத்தில், இந்த நாட்டில் ஆண்டவரே பயங்கரமான நாட்களுக்கு மத்தியிலும் எங்களை பாதுகாத்த தேவன். இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா துதித்து பாடி மகிமைப்படுத்தும்படிக்காக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலனெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிற தேவ நீர் அல்ல ஆண்டவரே. நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ருபரகபா ஷபரபா ஹரிஹரகரதடா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ரிகபா ஷபரா ஹரிஹரகரதடா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாலலூயா ஹாலலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ருபாரி கரபா ஷபாரி அரக்கரதாடா, ஹாலலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாலலூயா ஸ்தோத்திர. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை வழி நடத்தி வந்தவருடைய பெரிதான கிருபைக்காய் நாம் அவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலலூயா 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 ஹாலலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நோய்களுக்கும் எல்லா வாதைகளுக்கும் தேவன் நம்மை விலக்கி பாதுகாத்தார். ஹாலலூயா, நம்முடைய பலவீனங்களிலே அவர் நமக்கு பலன் கொடுத்தார். ஸ்தோத்திர, நாம் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆவியிலே பலன் கொடுத்து நம்மை நடத்தினாரே. அவர் அப்படியாய் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தின அவருடைய கிருபைக்காய் நாம் அவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலலூயா, தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே ஹாலலூயா நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோமே. அவர் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறபடினாலே நாம் அவரோடு கூட அவர் வரும் பொழுது நாம் பறந்து செல்வோம் என்று சொல்லி அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் அதை அச்சாரமாய், அதை நமக்கு உறுதியாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நம்மை இந்த நேரத்திலே நிறைத்தபடி நாளே நாம் அவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ரிஹரபா ஷபரபாதி ரகரதாடா, ஹாலலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ரிஹரபா ஷபாரி கரதாடா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹாலலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஹாலலூயா. இம்மட்டும் நம்மை வழி நடத்தி வந்த தேவன் இந்த வருடத்திலும் ஹாலலூயா கர்த்தர் கடைசி நாள் வரைக்கும் ஹாலலூயா அவருடைய வருகை வரைக்கும் தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழி நடத்துகிற தேவன். அவர் நம்மை கைவிடாத தேவனாயிருக்கிறார். முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி சொன்ன தேவன், அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறபடினால்
நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய முகம் வெட்கப்படாதபடிக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறபடி நாளை நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மாதத்திலும் நம்முடைய தேவைகள் எல்லாம் ஒன்று குறையாதபடிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நிவர்த்தியாக்குகிற தேவனாயிருக்கிறபடி நாள் நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்திலும் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படிக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நாமே கூட இருந்து பாதுகாக்கும்படிக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ரிஹா ரபா ஷபா ரபா ஹதியார கரதாடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவர் இடத்துல ஹல்லேலூயா நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம் நிலைத்திருக்கும்படிக்காக ஹல்லேலூயா நாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களிலே ஹல்லேலூயா கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கும்படிக்காக இந்த மாதம் சமாதானமாய் நாம் ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்தாண்டவரை எங்கள் குடும்பங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை அப்பா சமாதானம் இல்லாத இடங்களில் சமாதானத்தை தாங்காண்டவரே, சமாதானமாயிருக்கிற இடங்களிலே சமாதானம் நிலைத்திருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவரே சமாதானத்தின் காரணராயிருக்கிறார், அவர் சமாதானத்தை நமக்கு தரும்படிக்காக நாம் எல்லாரும் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. எங்கள் வீடுகளில் எல்லா இடங்களிலும் சமாதானத்தை தாங்காண்டவரே. சண்டை, சச்சரவுகள், எரிச்சல்கள், கோபங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நீங்கி ஆண்டவரே சமாதானமாய் நாங்கள் குடியிருக்கும்படிக்காக ஆண்டவரே அப்பா எங்களுடைய வீட்டிற்கு உள்ளாகவும் எங்கள் வீட்டிற்கு வெளியாகவும் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் நீர் சமாதானத்தை தருவீராக அப்பா. ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையாயிலும் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. தேவ சமாதான பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டு கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அவளுக்கு உள்ளேயும் வெளியேயுமா எல்லா இடங்களிலும் சமாதானத்தை தர வேண்டும் ஆண்டவரே அப்பா. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை நீர் எங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிறீரே. இந்த தேவ சமாதான பிள்ளைகளை எல்லாரையும் நிரப்பும்படிக்காக உங்களுடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்மை செய்வீராக அப்பா. ரபா ஷபாரி அரக்கரதாடா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய குடும்பங்களிலும் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வருமானங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யாரும் பொத்தலான பைகளிலே போட்டவர்களாக வந்த சம்பளம் எல்லாம் எங்கே போனது என்று சொல்லி தெரியவில்லையே என்று சொல்லி வீணான செலவுகளாய் போய்விடாதபடிக்கு கர்த்தர் பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் திருப்தியாய் நிறை அவர்களை ஒவ்வொருவரையும் போஷிக்கும்படிக்காக ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்கும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தாமே ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படிக்காக நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய சகோதர சகோதரருடைய குடும்பங்களுக்காக நாம் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. எல்லாருடைய தேவைகளை சந்திங்கப்பா இந்த மாதத்தில் ஆண்டவர் அப்பா. ஒரு நாள் கூட பிள்ளைகளுக்கு குறைவு என்று சொல்லி வராதபடி ஆண்டவரே ஒவ்வொருடைய குடும்பத்தின் தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. வீணான கர்த்தாவே அப்பா செலவுகள் ஒன்றும் வராதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா திருப்தியாய் போஷிக்கப்படத்தக்கதாக எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்படிக்காக நீர் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கரத்தில் வந்த ஒவ்வொரு வருமானத்தையும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் உடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்மை செய்யும் அப்பா. ரபா ஷபாரி அரக்கரதாடா. ஹல்லேலூயா.
ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹாராபா ஷபாரி கராதாடா ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்திலும் கூட இந்த கொள்ளை நோய் மூன்றாவது அலையாக எதுவும் வராதபடிக்கு அது எல்லாவற்றையும் கர்த்தர் முற்றிலுமாய் நீக்கி போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஊக்கமாய் ஆண்டவரே அப்பா கொள்ளை நோயை முற்றிலுமாய் நீக்கி போடுங்க. அது வேண்டவே வேண்டாண்டவரே ஹாலேலூயா, அது வரவே வேண்டாண்டவரே அப்பா. எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் கண்மணி போல இம்மட்டு பாதுகாத்த தேவர், அது நாட்டில் இனிமே வராதபடிக்கு அதை முற்றிலுமாய் அடக்கி போடுங்க அப்பா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நீர் ஆண்டவரே அப்பா கொள்ளை நோயை நிறுத்தி போடுங்க ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு நாட்டுக்கு உதவி செய்தீரே ஆண்டவரே அப்பா. பூரணமாய் அதை நிறுத்தி போட்டு ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே அப்பா நீர்தான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி அறியும்படிக்கு செய்வீராக. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்மை செய்யும் ஆண்டவரே. கிருபையாய் பாதுகாத்துக்கொள்ளும் வீட்டில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்வீராக. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியோ இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில்ப்பா ஹாலேலூயா கிருபையா எங்களோடு கூட இருந்து இந்த மாதத்தில் ஆண்டவரே முதல் நாள் முதல் வாரத்தில் உம்மை கர்த்தாவை ஆராதிக்கும்படிக்கு நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன், நீர் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உண்மையே நம்பி இருப்போம் அப்பா ஹாலேலூயா. உம்முடைய பாதத்திலேயே வந்து நிற்போம் ஆண்டவரே அப்பா. இந்த நாளில் ஆராதிக்கும்படி உதவி செய்த தேவன் ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஹாலேலூயா. அவருடைய கர்த்தாவே தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவ்வளவு தேவைகளையும் ஆண்டவரே அப்பா நீர் பரத்திலிருந்து உம்முடைய சித்தத்தின்படி நன்மையானவைகளாய் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதி. மீதியான நேரத்தை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே கர்த்தாவே எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆசீர்வதியும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம். நாம் உட்காருவோம். ஸ்தோத்திரம். கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அவரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் தந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாலேலூயா. இந்த வாரத்தில் நடக்கிற கூட்ட ஒழுங்குகள் புதன்கிழமை மாலை 6:30 கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை சபையில் வைத்து நடக்கும். ஹாலேலூயா. கூடுமானவர்கள் எல்லாரும் ஆராதனைகளை வந்து நாம் எல்லாரும் சேர்ந்து இருந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் வாஞ்சியோடு கூட வாருங்கள். புதன்கிழமை மாலை 6:30 நாம் அந்த ஆராதனை சபையில் வைத்து நடக்கும். அதற்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வியாழக்கிழமை மாலை 7 வேதபாட கூட்டம் சபையில் வைத்து நடக்கும். அதற்கும் வாஞ்சியோடு கூட வாருங்கள். அருகில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும். யாரும் அதை ஒதுக்க வேண்டாம். நாம் ஒரு மணி நேரம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பாடல்களை பாடி வேத வசனங்களை தியானிப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொள்வது அது நமக்கு ஜீவனாக இருக்கிறது. ஹாலேலூயா. அதனால் எல்லாரும் வேதபாட கூட்டத்திற்கு வாஞ்சியோடு கூட வாருங்கள். ஹாலேலூயா. வர முடியாதபடிக்கு யாராவது இருப்பீங்களானால் ஆன்லைனில் அதை வேதபாட ரெக்கார்ட் பண்ணது அது பப்ளிஷ் பண்ணுவோம். அதை கேட்டு நீங்கள் எல்லாரும் பயன்பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹாலேலூயா. நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 நாம் இன்றைக்கு நாம் ஆராதிப்பது போல ஆன்லைனில் மட்டும் கர்த்தரை ஆராதிக்கிறது இருக்கும். இந்த நாட்களில் ஊரில் அது தடைகள் இருக்கிறபடினால நாம் வெள்ளி சனி ஞாயிறு நாட்களிலே நாம் கர்த்தர் ஆலயத்தில் கூடி நாம் கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை. கர்த்தர் தாமே அந்த தடைகள் எல்லாம் நீங்கும்படிக்கு நீங்கள் ஜெபியுங்கள். ஹாலேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 ஆன்லைனில் மட்டும் இந்த வருகிற வாரத்தில் நாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கும். எல்லாரும் அதில் சேர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆராதனையை ஒருவரும்
அதை விட்டுவிடாதபடிக்கு அதில் பங்கு பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் கூட சகோதர சகோதரிகள் எல்லாருடைய வாலிபர்கள், சிறு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருக்கும் குழு குழுக்களாய் ஜபிக்கிற ஜபக்குழுக்கள் இருக்கிறது, அது ஜபக்குழுவில் சேர்த்து ஜபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வார நாட்களிலே எல்லா கிட்டத்தட்ட எல்லா நாட்களிலும் அவரை ஆராதிக்கும், அவர் தேவனுடைய பாதத்திலிருந்து ஜபிக்கும்படிக்கு கூடுகிற அந்த கூடு ஜபக்குழுக்களிலே சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாரும் ஒரு ஜபக்குழுவில் கூட சேரலை அப்படின்னு சொல்லி யாரும் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஜபக்குழுவில் சேரும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் எல்லாருக்காக ஜெபிப்போம். நம்முடைய சபையில் பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஹல்லேலூயா. குடும்பங்களில் இன்னும் சீரோடு சமாதானத்தோடு இல்லாத குடும்பங்களுக்காக, குறைவுள்ளவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறபடி நாளை அதற்குரிய ஆயத்தம், அதற்குரிய ஒரு பரிசுத்த வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் போராடி ஜெபிப்போம். நம்முடைய நாட்டுக்காக ஜெபிப்போம். நம்முடைய நாட்டின் மன திரும்புதலுக்காக, எழுப்புதலுக்காக, கர்த்தரை அறிகிற அறிவு நாடு முழுவதும் நிரம்புவதற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தாமே நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி நம்முடைய செவிகளை சாய்ப்போமாக. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்காக நாம் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:18 நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:18. அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். இன்றைக்கு இந்த வசனத்தில் நாம் கவனிக்கும்படிக்காக, நாம் ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன், தம்முடைய ஜனத்துக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக, தாம் தெரிந்து கொண்ட ஜனத்துக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுகிறவர் என்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஹல்லேலூயா. அவர் ஜனத்துக்காக வைராக்கியம் கொண்டு அவர் தமது ஜனத்தை அவர் கடாட்சிப்பார். அவர் தமது தேசத்துக்காக, தம்முடைய ஜனங்கள் குடியிருக்கும்படிக்கு அவர் அருளி செய்த அந்த தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஹல்லேலூயா. அவர் வைராக்கியமாக இருப்பார். இதை செய்வதற்கு அவர் வைராக்கியமாக இருப்பார். எதை செய்வதற்கு என்று சொல்லி பார்ப்போமானால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தமது ஜனத்தை கடாட்சிப்பதற்கு, அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு, அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு, அவர்களுக்கு இரக்கம் செய்வதற்கு அவர் வைராக்கியமாக இருப்பார். ஹல்லேலூயா. இந்த காரியம் அது ஆச்சரியமா இருக்கிறது. பாவம் நிறைந்த மக்கள், ஹல்லேலூயா, பாவம் செய்கிறவர்கள், தூசியை போல எண்ணப்படுகிறவர்கள், இன்றைக்கிருந்து நாளைக்கு இல்லாமல் போகிற பூவை போல இருக்கிறவர்கள், ஹல்லேலூயா, அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் வைராக்கியமாய் அவர்கள் பேர்ல வைராக்கியம் பாராட்டுகிறார் என்பது ஆச்சரியமான ஒரு காரியமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் வைராக்கியமாய் இருக்கிறதே, அவர் நம்மேல் வைராக்கியமாக இருக்கிறார். என் மேல் அவர் வைராக்கியமாக இருக்கிறார். நம் ஒவ்வொருவர் மேலும் அவர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். இது என் பிள்ளை, இந்த பிள்ளைக்கு நான் உதவி செய்வேன், இந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன், இந்த பிள்ளைக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லி அவர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அவர் மற்ற எல்லா இடங்களிலும் பாவத்தை கணக்கு வைப்பது போல என்னிடத்தில பாவத்தை கணக்கு வைக்காதபடிக்கு இந்த பிள்ளைக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லி அவர் வைராக்கியம் உள்ள தேவனாயிருக்கிறார். அதனால்தான் இங்கே யோவேல் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். இது கர்த்தரின் வைராக்கியம். இந்த கர்த்தருடைய வைராக்கியம் என்ன செய்யும்? அந்த கர்த்தருடைய வைராக்கியம் எப்படி கடாட்சிக்கும்?
கர்த்தருடைய வைராக்கியம் எப்படி நன்மை செய்யும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹாலேலூயா. தேவனுடைய வைராக்கியமே நமக்கு பாதுகாப்பு. ஹாலேலூயா. அவர் நம்மேல் வைராக்கியமாக இருக்கிறபடியினாலே, அவர் நம்மேல் அன்பு கூறுகிறபடியினாலே, நம்மேல் நான் வைராக்கியமாக இருப்பேன், இந்த பிள்ளையிடத்தில் நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி அவர் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டபடியினாலே அது நமக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் அது ஆச்சரியமாக இருக்கும். வேதத்தில் வாசிக்கிறோம், உபாகமத்தின் புஸ்தகம் 23:5 நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 23:5 வாசிக்கிறோம். அங்கே மோசே இப்படியாக இஸ்ரவேல் பிள்ளை மக்களிடத்தில் அவர் கர்த்தர் செய்த ஒரு அதிசயமான காரியத்தை, அற்புதமான காரியத்தை அவர் சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் பீலையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். பாருங்க, அங்கே பீலையாம் என்கிற தீர்க்கதரிசி அவன் பொருளாசை உள்ளவனாக மாறினபடியினாலே அவன் இஸ்ரவேல் மக்களை சபிப்பதற்காக அவன் புறப்பட்டு வந்தான். அப்படி அவன் சபிப்பதற்கு, அவன் சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பீலையாம் கர்த்தரிடத்திலேயே ஜபம் பண்ணினான். இந்த ஜனங்களை சபிக்கும்படிக்கு நான் போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு அவர் போகிறதை பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நீ அவர்களை சபிக்க கூடாது என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். அவன் பீலையாமுடைய ஜபத்திற்கு செவி கொடாதபடிக்கு, அந்த பொருளாசை உள்ள பீலையாமுக்கு செவி கொடாதபடிக்கு, அவர் இஸ்ரவேல் மக்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அவன் சாபம் செய்ய கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய விருப்பத்திற்கு பதிலாக கர்த்தர் அவனுடைய சாபத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறு பண்ணினார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, மற்றவங்க வந்து இவனை எப்படியாவது சபிக்கணும், இவன் சாபமாகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா கூட அவர் அதை செய்ய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சாபத்தை கூட ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிற தேவன் அவர். ஏனென்றார், அவர் நம்மில் அன்பு கூர்ந்தபடியினாலே. ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் நம்மேல் இரக்கமாயிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அங்கே பீலையா அவன் வல்லமை உள்ளவன். ஹல்லேலூயா. கர்த்தரோடு அவன் நேரடியாக தொடர்பு வைத்திருந்தவன். ஹல்லேலூயா. தினமும் பேசக்கூடியவன். ஹல்லேலூயா. ஆனாலும் அவன் பொருளாசையினாலே நிறைந்து அவன் சத்துருவாய் மாறினாலும் கூட கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சாபத்தை கூட ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தர் தாமே அவர் நம்மேல் அன்பு கூறுகிறபடினாலே, அவர் நம்மேல் வைராக்கியமாக இருக்கிறபடினாலே அவர் நமக்கு வருகிற சாபத்தை கூட ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் கூட நாம் வேதத்தில் அநேக காரியங்களை இதே போல நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். அவர் என்மேல் வைராக்கியமாக இருக்கிறபடினாலே, என்மேல் அன்பாக இருக்கிறபடினாலே அவர் எனக்கு தீமை வரக்கூடாது என்று சொல்லி அவர் அதை கங்கணம் கட்டி கொண்டு அதை செய்யவும் செய்கிறாரே. ஹல்லேலூயா. அது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் இப்படியாய் வந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே அமலேக்கு என்கிற ஒரு ஜனம் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் அங்கே படையெடுத்து வந்தார்கள். அவர்கள் அந்த பயங்கரமான வனாந்திரத்திலும் அவர்கள் படையெடுத்து வந்து இஸ்ரவேல் மக்களோடு யுத்தம் பண்ணலாம் என்று சொல்லி வந்தார்கள். அப்படி அந்த வனாந்திரத்தில், அப்படி பயங்கரமான வனாந்திரத்தில் அவர்கள் எல்லாரும் யுத்தத்திற்காக புறப்பட்டு வர வேண்டுமானால் அவர்கள் எப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒரு படையாக இருந்திருக்கக்கூடும். ஹல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட வனாந்திரத்திலும் அவர்கள் எல்லாருக்கும் தண்ணீரும் உணவும் கொண்டு வந்து அவர்கள் அங்கே நின்று கொண்டு பாளையமிறங்கி அவர்களுக்காக, அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணத்தக்கதாக காணப்படுகிறதே.
இஸ்ரவேல் மக்களுக்கோ தேவன் ஒவ்வொரு நாளும் மன்னாவை கொடுத்து கொண்டிருக்கிறபடியினாலே அவர்கள் வனாந்திரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மேகஸ்தம்பம் அவர்களோடு கூட இருக்கிறபடியினாலே அவர்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களோ தங்களுடைய சுய பலத்தில் ஹல்லேலூயா அந்த வனாந்திரத்தை கடந்து வர வேண்டுமானால் அவர்கள் எவ்வளவு பலசாலிகளாக இருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட அமலேக்கியர்கள் அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் கூட அவர்களோடு யுத்தம் பண்ணும்படிக்காக வந்தார்கள். அப்படிப்பட்ட யுத்தம் பண்ணுகிற நேரத்தில் தேவன் இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்து மோசே தன்னுடைய கையை உயர்த்தி பிடித்திருக்கிற அந்த நேரத்திலெல்லாம் இஸ்ரவேல் மக்களுடைய கை ஓங்கினது, அவர்கள் ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. யோசுவா அன்றைக்கு சேனைக்கு அதிபதியாக நின்று அவன் யுத்தம் செய்தான். ஹல்லேலூயா. அவனுடைய அவன் செய்த அந்த யுத்தத்தில் கர்த்தர் அவனுக்கு வெற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படி வெற்றி கொடுத்த அந்த நாளிலே தேவன் அந்த அமலேக்கை குறித்து சொன்ன வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். அந்த அமலேக்கியர்களை குறித்து அங்கே சொன்ன வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17:14 அங்கே தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அந்த அமலேக்கியர்களை நான் நாசமாக்குவேன் என்று சொல்லி. அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்கள் வந்தபடியினாலே நான் அவர்களை நாசமாக்குவேன் என்று சொல்லி அவர் சொன்னார். ஹல்லேலூயா. பூமியின் கீழ் எங்கும் அவர்கள் இராதபடிக்கு அவர்களை நான் நாசமாக்குவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு அந்த அமலேக்கியர்கள் இவர்கள் மேல் யுத்தத்திற்கு வந்தார்கள் என்பதற்காக தேவன் இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறார். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுக்கிறவர்கள் தான். அவர்கள் மன்னாவுக்காக முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. தண்ணீருக்காக முறுமுறுத்தார்கள். ஆனாலும் கூட தேவன் அவர்கள் மேல் அன்பு வைத்தபடியினாலே அவர்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறதை பார்க்கிறோம். அங்கே யாத்ராகமம் 17:15-16 மோசே தேவன் அப்படி சொன்னபடியினாலே மோசே தேவன் அவர்களுக்கு ஜெயம் கொடுத்தபடியினாலே ஹல்லேலூயா கர்த்தர் அவர்களுக்கு ஜெயம் கொடுத்தபடியினாலே அங்கே மோசே செய்ததை நாம் வாசிக்கிறோம். அங்கே மோசே 15:15 சொல்கிறார். யாத்ராகமம் 17:15 மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. யெகோவா நிசி என்று சொல்லி சொல்லும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடி, யெகோவா எனக்கு கொடியாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு ஜெயக்கொடியாயிருக்கிறார். கர்த்தர் எனக்கு கொடியாக, யெகோவா நிசி அவர் கொடி. ஹல்லேலூயா. எபிரேய மொழியிலே யெகோவா என்றால் கர்த்தர், நிசி என்றால் கொடி, அவர் ஜெயக்கொடியாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி அவன் அந்த பலிபீடத்திற்கு ஒரு பெயரிட்டு அவன் அங்கே சொன்ன வார்த்தையை 16 வாசிக்கிறோம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய யுத்தம் அந்த அமலேக்கு என்கிற அந்த ஜாதிக்கு விரோதமாக அந்த யுத்தம் தலைமுறை தலைமுறையாய் நடக்கும். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் கையை நீட்டினார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக தான் அவங்க வந்தாங்க. ஆனால் அது இங்கே சொல்லப்படுகிற அது கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் வந்தார்கள். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். அவர் எவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறார். ஒரு தலைமுறைக்கு அல்ல, தலைமுறை தலைமுறையாய் அவர் வைராக்கியம் பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் அவர் வைராக்கியம் பாராட்டுகிறதை பார்க்கிறோம். எனக்காக, நான் முறுமுறுக்கிற எனக்காக, நான் அநேக நேரங்களிலே நான் எகிப்திற்கு திரும்பி போய்விடலாம் என்று சொல்லி சொல்லுகிற எனக்காக, ஹல்லேலூயா, அவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தபடியினாலே என்மேல் அன்பு கூறுகிறபடியினாலே எனக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுவது எவ்வளவு அதிசயம். ஹல்லேலூயா. அதிசயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் கூட நாம் சகரியா என்கிற தீர்க்கதரிசி 8:2 சொல்லுகிறார். பாருங்கள், சகரியா என்கிற தீர்க்கதரிசன புஸ்தகம் 8:2 வாசிக்கிறோம். சகரியா 8:2 அங்கே சொல்லுகிறார். பாருங்கள், நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு, எனக்கு என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒன்றும் செய்கிறதில்ல,
அவர் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம். ஆனா அவருடைய வைராக்கியத்தினுடைய அளவை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு பாருங்க, கடும் வைராக்கியம் கொண்டேன். யாருக்காக? சியோனுக்காக, தேவனுடைய பர்வதத்திலே வசிக்கிறவர்களுக்காக. அவர் சியோன் என்கிற அவருடைய பர்வதத்திலே வசமாயிருக்கிறவர்களுக்காக அவர் கடும் வைராக்கியம் கொண்டேன். அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன். ஹலலுயா. அவர் சொல்லுகிறார், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஹலலுயா. அவர் நமக்காக வைராக்கியத்தோடு இருக்கிறார். மகா வைராக்கியம், உக்கிரமான வைராக்கியம், கடும் வைராக்கியம் என்று சொல்லி அவர் மீண்டும் மீண்டும் சொல்லுவது ஆச்சரியமா இருக்கிறது. ஹலலுயா. யார் மேல வைராக்கியம்ங்க? தூசியான என் மேல. ஹலலுயா. அற்ப தூசியா காணப்படுகிற எங்கு நம் மேல. ஹலலுயா. அவர் வைராக்கியம் வைராக்கியமா இருப்பது ஆச்சரியம் அல்லவா? ஹலலுயா. இப்படிப்பட்ட தேவனுடைய வைராக்கியம் அதுவே நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. ஹலலுயா. அநேக நேரங்களில் இதேவனுடைய வைராக்கியத்தை பார்த்து அநேகர் நினைப்பாங்க, ஹலலுயா, ஆண்டவர் கொடுமை செய்கிறவராயிருக்கிறாரே. அமலேக்கு ஒரு நேரம் தானே சண்டைக்கு வந்தான். அவனுக்கு தலைமுறை தலைமுறை தோறும் தேவன் எதிராக எதிரே அவனோடு யுத்தம் செய்வன் என்று சொல்லி சொல்கிறாரே. அது அநியாயமாய் தெரியவில்லையா? ஹலலுயா. சியோனுக்காக அவர் கடும் வைராக்கியமாய் இருப்பேன் சொல்லி சொல்லுகிறாரே. பீலையாம் ஏதோ ஒரு நேரத்தில் பொருளாசைக்காக அவன் தவறான காரியத்தை செய்தான், சபிக்க வந்தான் என்பதற்காக அந்த பீலையாமுக்கு விரோதமாய் அவர் மாறி பீலையாமை கொன்று போட்டாரே. ஹலலுயா. இப்படிப்பட்ட காரியத்தை செய்வது பயங்கரமாயிருக்கிறது அல்லவா என்று சொல்லி நினைப்பீர்களானால், ஆமருமையான பிள்ளைகளே, அவர் தம்முடைய ஜனங்களுக்காக அவர் அவ்வளவு வைராக்கியமாயிருக்கிறார். ஹலலுயா. அதனால் தான் அவர் சொல்கிறார், கடும் வைராக்கியம், அவர் மகா உக்கிரமான வைராக்கியம். அவர் இப்படி வைராக்கியமாய் இருக்கிறார் என்பதே அவரை குறித்த எனக்கு இருக்கிற நம்பிக்கை, நமக்கு இருக்கிற நம்பிக்கை. அவரிடத்துல நான் திரும்பி போவேன் ஆனா அவர் நிச்சயமா எனக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுவார் என்பது அவரை குறித்து எனக்கு இருக்கிற நம்பிக்கை. இஸ்ரவேலுக்காக அவர் இஸ்ரவேல் மேல் அன்பு கூறுகிறபடியினாலே அவர் வைராக்கியமா இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹலலுயா. அவருடைய மகா உக்கிரமான வைராக்கியம், அவர் மகா உக்கிரமான வைராக்கியம். அவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 43 அதிகாரம் முதல் வசனம், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அவர் நம்மையில் எவ்வளவு உரிமை பாராட்டுகிறார். நீ என்னுடையவன் என்று சொல்லி அவர் வைராக்கியம் பாராட்டுகிறதை பார்க்கிறோம். ஹலலுயா. வைராக்கியம் என்பதற்கு ஒரு அர்த்தம். ஹலலுயா. அவர் எனக்கு என்று சொல்லி சொந்தம் கொண்டாடுகிறதே அதை காண்பிக்கிறது. அவருக்கு என்று சொல்லி சொந்தம் கொண்டாடுகிறது, இவன் எனக்குரியவன் என்று சொல்லி ஒரு சொந்தம் கொண்டாடுகிறது. ஹலலுயா. ஓ, அது எனக்குரியது என்று சொல்லி அவர் வைத்திருக்கிறபடி நாளே அதற்காக என்ன வேணாலும் செய்வார். ஹலலுயா. அவர் எவ்வளவு செய்வார்? தன்னுடைய ஜீவனை கூட கொடுப்பார். ஹலலுயா. அவர் தம்முடைய ஜீவனை கூட கொடுப்பார். அந்த அதிகாரத்தில் ஏசாயா 43 அதிகாரம், அதே அதிகாரத்தில் 43 அதிகாரத்தில் 4 வசனத்தில் வாசிக்கிறோம், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கணம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன், இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கும்படிக்காக. அவர் பார்வோனின் சேனையை செங்கடலுக்குள்ளாக அமிழ்ந்து போகும்படிக்க செய்வார். ஹலல். ஏனென்றால் அவர் இஸ்ரேவேலை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி, ஹலலுயா, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். அதற்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். அவர் தம்முடைய ஜீவனை கூட கொடுப்பார். ஹலலுயா. அப்படி அவர் மகா உக்கிரமான வைராக்கியம் உள்ள தேவன். அவர் அவ்வளவு வைராக்கியமா இருக்கிற தேவனுக்கு நாம் என்ன செய்யலாம்? ஹலலுயா. நாமும் அவர் மேல் பக்தி வைராக்கியம் காண்பிக்கலாம் அல்லவா? ஹலலுயா. நாமும் அவர் மேல் பக்தி வைராக்கியம் காண்பிக்கலாம் அல்லவா? என் ஆகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம் 13 வசனத்தில், ஹலலுயா, அங்கே தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின, ஹலலுயா, ஒரு மனிதனை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். ஹலலுயா. அங்கே ஆரோனுடைய மகனாகிய ஒருவன்
அவன் கர்த்தருக்கென்று சொல்லி வைராக்கியம் காண்பித்தான். அங்கே என்னாகமும் 25:13 வாசிக்கிறோம். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்று மோசேயின் வழியாக சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் அவருக்கு பக்தி வைராக்கியம் காண்பிப்போமாக. நான் கர்த்தருக்கென்று தான் வாழுவேன், அவருக்கென்று தான் ஜீவிப்பேன் என்று சொல்லி நாமும் வைராக்கியம் காண்பிப்போமாக. அவர் நீ என்னுடையவன் என்று சொல்லி அவர் வைராக்கியம் காண்பிக்கிறாரே, நாமும் அவருக்கென்று சொல்லி வைராக்கியம் காண்பிப்போமாக. அப்படி காண்பிப்போமானால் அவர் நம்மோடு கூட நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் நித்திய உடன்படிக்கை பண்ணுவார் என்றென்றும். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வார். ஹல்லேலூயா. இங்கே அந்த ஸ்தோத்திரிக்கிறோம், அன்றைக்கு பக்தி வைராக்கியம் பண்ணின ஆரோனுடைய குமாரனோடு அவர் உடன்படிக்கை பண்ணினது போல, ஹல்லேலூயா, நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணுவார். அருமையான பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் அப்படியாய் நாம் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்களாக, அவர் எனக்கு சொந்தம், நான் அவருக்கு சொந்தம் என்று சொல்லி நாம் தேவனுக்காக வைராக்கியத்தோடு, அவர் நம்மேல் மகா உக்கிரமான வைராக்கியம் வைத்திருக்கிறது போல, நாம் அவர் மேல் வைராக்கியம் காண்பிப்போமாக. நாம் ஒரு அருமையான பாடல் உண்டு, அவர் பிராணநாதனில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. என் மேலையா ஆண்டவரே வைராக்கியமா இருக்கிறீர், என் மேலையா அன்பு கூறுகிறீர், என் மேலையா வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறீர், என்னையா நீர் நேசித்தீர் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அது எவ்வளவு அருமையான ஒரு நேசம் அல்லவா. அதை நாம் உணர்ந்து இந்த கவியை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா. ஸ்தோத்திரம். பிராணநாதன் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. பிராணநாதன் எனில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் நீச தூசி என்னை நேசிக்கலானிரே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் நீச தூசி என்னை நேசிக்கலானிரே. இயேசுவே நானும் உடையவன், நீரின் சொந்தம் என்றென்றுமாயாவியாத்மா சரீரம் பலியாய் பாடை தீட்டே ஏற்றுக்கொள்வீராவியாத்மா சரீரம் பலியாய் படை தீட்டே ஏற்றுக்கொள்வி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட அவரிடத்துல ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, உம்முடைய கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, நான் உம்முடையவன் ஆண்டவரே, நீர் என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவரே, அப்பா நீர் கர்த்தாவே என்னை சொன்னீரே ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே நான் உம்முடையவன் என்று சொல்லி என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, ஹல்லேலூயா என்று சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமாக. அப்படி நான் ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே அவரு நமக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன், அவர் நம்மோடு கூட நித்திய உடன்படிக்கை பண்ணிக்கொள்வார். நாம் அவருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிப்போமாக. அவர் கர்த்த நம்மையில வைராக்கியமாயிருப்பதினாலே நமக்கு அநேக நன்மைகள் உண்டு. ஹல்லேலூயா. அநேக நன்மைகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற நன்மைகளிலே ஒரு 3 நன்மைகளை மாத்திரம் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம், சுருக்கமாய் நாம் பார்க்கப் போகிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மில் வைராக்கியமாக இருக்கிறார், அதனால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் ஹல்லேலூயா என்ன என்று சொல்லி நாமும் நம்மை நாமே அவரை நேசிக்கத்தக்கதாக ஒப்பு கொடுத்து நாம் இதை தியானிப்போமாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. முதலாவதாக
ஹல்லேலூயா. நாம் கர்த்தர் நம்மேல் வைராக்கியமாக இருக்கிறபடினாலே நமக்கு கிடைப்பது அவர் அதிகமான கிருபை. ஹல்லேலூயா. நமக்கு கிடைக்கிறது அதிகமான கிருபை. ஹல்லேலூயா. கொஞ்சமா இல்லை, அதிகமான கிருபை. ஹல்லேலூயா. எவ்வளவு தூரத்துக்கு கிருபை அப்படின்னா, அவர் நம்முடைய பாவத்தை எண்ணாமல் இருப்பார். ஹல்லேலூயா. எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. அவர் என் மேல் அன்பாயிருக்கிறபடினாலே அவர் அதிகமான கிருபையை கொடுக்கிறார். நாம் யாக்கோபு என்கிற மனித யாக்கோபு என்கிறவர் எழுதின அந்த நிருபத்தில், யாக்கோபு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 5-6 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 5-6 வசனங்கள் அங்கே நாம் வாசிக்கிறோம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் வந்து நம்மேல வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறாருன்னு சொல்லி சொல்றது ஏதோ அவர் சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லகுவானதா நினைக்கிறீங்களா? அங்க 6வது வசனத்துல வாசிக்கிறார், அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. அவர் வீணா சொல்லலங்க, அவர் வைராக்கியமா இருக்கிறபடினால அதிகமான கிருபையை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவரே அப்பா அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போமானா? அவர் நம்மேல் வைராக்கிய வாஞ்சியாயிருந்து என்னிடத்துல வந்த பிள்ளை, ஏன் பிள்ளை, அந்த பிள்ளைய நான் சொன்னதை கேட்டு என்கிட்ட வந்த பிள்ளை அல்லவா, வைராக்கிய வாஞ்சியா இருந்து அவர் அதிகமான கிருபையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் அநேக உதாரணங்களை பார்க்கலாம். கிருபை என்பதற்கு அர்த்தம் என்ன? ஹல்லேலூயா. கிருபையாயிருக்கிறார் என்பதற்கு அர்த்தம் என்ன? அவர் கொஞ்சமாய் கிருபை அல்ல, அதிகமாய் கிருபையாயிருக்கிறார் என்றால் அதற்கு எவ்வளவு அதிக அர்த்தமாயிருக்கிறது. வேதத்திலே வாசிக்கும் பொழுது லோத்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். லோத்து சோதோம் குமாரா பட்டணத்தில் இருக்கும் பொழுது தேவன் சோதோம் குமாரா பட்டணத்தை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஆனாலும் லோத்தை அந்த அழிவிலிருந்து அவர் பாதுகாத்தார். அருமையான பிள்ளைகளே, அதுவே கிருபையாயிருக்கிறது. அவர் கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. லோத்துவின் மேல தேவன் கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணினார். அவன் நீதிமானாயிருந்தபடியினாலே, அவன் தேவனிடத்தில் அவன் நீதிமானாயிருந்தபடியினாலே, அவன் பாவத்தை குறித்து அவன் வேதனைப்படுகிறவனாயிருந்தபடியினாலே தேவன் அவனை பாதுகாத்தார். நம்மை அவர் அதே போல பாதுகாப்பார். உலகத்தில் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதபடிக்கு பாதுகாக்கிற தேவன், அது அவருடைய வைராக்கியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அவருடைய சட்டைகளின் மறைவிலே வந்து அடைந்து கொண்டபடியினாலே அவர் நம்மை அவ்வளவாய் பாதுகாக்கிறார். அருமையான பிள்ளைகளே, பக்கத்தில் எல்லாரும் சோதோம் குமாரா பட்டணத்தில் எல்லாரும் அழிந்து போனார்கள். யோபுவும் யோபுனுடைய 2 மகள் மாத்திரம் பிழைத்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. எப்படி! அது தேவன் பாராட்டின பெரிய கிருபை. ஹல்லேலூயா. அதே போல தேவன் இந்த நாள் வரைக்கும் நம்மோடு கூட அநேகர் மறித்து போயிருக்கலாம், அநேகர் ஹல்லேலூயா அந்த உலகத்தை விட்டு மறைந்து போயிருக்கலாம். ஆண்டவர் நம்மையோ கிருபையாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அதுவே அதிகமான கிருபையை கொடுக்கிறார். நாம் இன்னும் கூட பவுல் அப்போஸ்தலரை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் அங்கே அவன் கப்பலிலே போகும் பொழுது யூரோ கிளிதோன் என்று சொல்லி சொல்லப்படுகிற பயங்கரமான புயல். ஹல்லேலூயா. அந்த கப்பலை அது பயங்கரமாய் காற்றடிக்கிற திசையிலே தள்ளிக்கொண்டே போனது. பயந்து போனார்கள். 14 நாட்களாய் சூரியனை காணாதபடிக்கு, வெளிச்சத்தை காணாதபடிக்கு காணப்பட்டார்கள். அவள் நிச்சயமாய் மரித்து போவோம் என்று சொல்லி சொல்லுகிற நேரத்தில் பவுலின் நிமித்தம் அந்த படகு அந்த கப்பலில் இருந்த எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்தார். அருமையான பிள்ளைகளை 2 காரியத்தை செய்கிறார் பாருங்களேன். 1,
அவர் எல்லாரும் மரித்து போனாலும் லோத்தை பாதுகாத்தார். இங்கே பவுலுக்காக அவனோடு கூட பிரயாணம் பண்ணின எல்லாரையும் பாதுகாத்தார். அருமையான பிள்ளைகளே, தேவன் அவருடைய பிள்ளைக்காக வைராக்கியம் காண்பிப்பது அந்த பிள்ளையை மாத்திரம் பாதுகாக்கிறதும் உண்டு, நமக்காக நம்முடைய ஊரையே பாதுகாப்பதும் உண்டு. ஹல்லேலூயா. நாம் இருக்கிற தெருவையே பாதுகாப்பது உண்டு. எதற்காக இந்த நாளிலே இன்னும் இந்த பூமி அழியாமல் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், அவர் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறபடியினாலே. ஹலல், அவர் நமக்காக அவர் பூமியையே பாதுகாக்கிறார். அருமையான பிள்ளைகளே, நாம் இதை கற்றுக்கொள்வோமாக. அவர் வைராக்கியமுள்ள தேவன். அவர் அதிகமான கிருபையை நமக்கு அளிக்கிறார். நாம் இரண்டாவதாக, அவர் வைராக்கியமாயிருப்பதினாலே நமக்கு செய்கிற காரியம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், சகரியாவில் நாம் வாசித்த வசனம், சகரியா 8:2 நாம் வாசித்தோம் பாருங்கள், நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அப்படி வைராக்கியம் கொண்டு என்ன செய்வார் என்று சொல்லி நாம் 3 வாசிக்கிறோம். சகரியா 8:3 வாசிக்கிறோம் பாருங்கள், நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும், சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, அவர் நம்மில் வைராக்கியமாயிருப்பது, அதுவும் கடும் வைராக்கியமாயிருப்பது, மகா உக்கிரமான வைராக்கியமாயிருப்பதற்கு காரணம் என்ன என்றால், தேவன் நமக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பெயர்? நமக்கு ஒரு சத்திய நகரம். இவங்கெல்லாம் உண்மையான பிள்ளைங்க, இவர்கள் உண்மை உள்ளவர்கள். சத்திய நகரம், உண்மையான நகரம், உண்மையானவர்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு பெயர் வர வேண்டும். இரண்டாவது ஒரு பெயர், நாம் பரிசுத்த பர்வதம். நம் எல்லாருக்கும், எருசலேமுக்கும், அவர் சியோனுக்கும் எருசலேமுக்கும் பெயர் சத்திய நகரம், பரிசுத்த பர்வதம் என்று சொல்லி பெயர் வர வேண்டும். அப்படிப்பட்ட பெயர்னால நம்ம அழைக்கப்பட வேண்டும். அருமையான பிள்ளைகளே, நம்ம இந்த உலகத்தில் உலகம் முழுவதும் சாக்கடையாக இருக்கலாம், நம்முடைய வீட்டை சுற்றிலும், நாம் வாழ்கிற ஊர் முழுவதும், ஹல்லேலூயா, அது எல்லாம் பாவம் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலே, எருசலேமிலே, சியோனிலே, கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய சபையாகிய எருசலேமிலே வாசமாயிருக்கிற அவருடைய விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும், ஹல்லேலூயா, அவர்கள் சத்தியமுள்ளவர்கள், பரிசுத்தமுள்ளவர்கள் என்று சொல்லி பெயர் வைக்க அழைக்கப்பட வேண்டும். அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் படிக்கிற கல்லூரிகளிலே, நீங்கள் படிக்கிற வேலை செய்கிற இடங்களிலே, ஹல்லேலூயா, நீங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி உங்களுக்கு பெயர் வைக்கப்பட வேண்டும். இதற்கு தான் உங்க மேல வைராக்கியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. மகா வைராக்கியமா இருப்பதற்கு காரணம் என்ன? நீங்கள்லாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு பெயர் வளைக்க, உங்களுக்கு பெயர் வைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக அவர் வைராக்கியமாயிருக்கிறார், கடும் வைராக்கியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக, உங்களை பிழைக்க பண்ணும்படிக்காக, அவர் உங்களை மாத்திரம் பிழைக்க வைக்கும்படிக்காக, லோத்தை மாத்திரம் பிழைக்க வைக்கும்படிக்காக அதிகமான கிருபை அளித்தாரே. பவுலோடு கூட அவர் கப்பலில் இருக்கிற எல்லாரும் பிழைக்க வைக்கும்படிக்காக அவர் கிருபை அளித்தாரே. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அதே போல நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றும், சத்தியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் உங்கள் மேல் கடும் வைராக்கியமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நானோ நிறையா பாவம் செய்கிறேனே, நானோ அநேக பாவங்களை செய்கிறேனே, என்னை எப்படி அவர் பரிசுத்தமாக்கக்கூடும்? ஏசாயா தீர்க்கதரிசி 1:18 அவர் கர்த்தருடைய வார்த்தையை அங்கே அறிவிக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:18 வாசிக்கிறோம். அங்கே தேவன் கூப்பிடுகிறார், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழக்காடுவோம். அருமையான பிள்ளைகளே, என்ற நிறைய பாவம் இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அவர் சொல்றார், வாங்க பேசுவோம். உங்கள்கிட்ட நிறைய பாவம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? வாங்க பேசுவோம்னு சொல்லி கூப்பிடுறார், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் சிவப்பா இருக்குது, ரத்த கரை படைஞ்சதா இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாக இருக்கிறார். உங்களை எப்படியாயிலும் வெண்மையாக்கிறனும், உங்களை பரிசுத்தமான ஆக்கிறனும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடும் வைராக்கியமாக இருக்கிறார். அருமையான பிள்ளைகளை, அவர் விடமாட்டார், அவர் விடமாட்டார். உங்களை பரிசுத்தமாக்காம அவர் விடமாட்டார். உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அவரே. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமா சுத்தமாக்காம விடமாட்டார். அவைகள் ரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று சொல்லி அங்கே தேவன் வழக்காடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளை, தைரியமாக வாருங்கள். நாம் கெட்ட குமாரனை குறித்து நாம் ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த கெட்ட குமாரன் தேவனிட அவன் தகப்பனிடத்துல அவன் புத்தி தெளிந்த பொழுது அவன் திரும்பி வந்தான். அவன் அழுக்கு வஸ்திரத்தோடு வந்தான். அவன் வந்தவுடன் அவன் மன்னிப்பு கேட்கும்படிக்காக தகப்பனே என்று சொல்லி கூப்பிட்டு, ஹல்லேலூயா, நான் விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி சொன்னான். உடனடியாக அந்த நேரத்திலே தானே, அந்த நாளிலே தானே அவனுடைய அழுக்கு வஸ்திரங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது. அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்கள் அளிக்கப்பட்டது. அவன் மனம் திரும்பினபடியினாலே அவன் வீட்டிலே மகனாக சேர்த்து கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை மீண்டுமாய் பரிசுத்தமாய் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் கடும் வைராக்கியமாய் அன்பாய் நீ என்னுடையவன் என்று சொல்லி அவர் வாஞ்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான பிள்ளைகளை, நீங்களும் சொல்லுவீர்களா, நான் உம்முடையவன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு அதே நன்மையை செய்வார். ஹல்லேலூயா. நாம் மூன்றாவதாக, நாம் தேவன் நம்மை அவருடைய வைராக்கியம் நமக்கு மூன்றாவதாக நமக்கு என்ன செய்யும் என்று சொல்லி நாம் கேட்போமானால், நாம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 19:31 நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 19:31. மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த பூமியில் அநேகர் அவர்கள் விழுந்து போனார்கள், அநேகர் பின்வாங்கி போனார்கள், அநேகர் தேவனை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லி காணப்படுகிற இடத்துல மீதியாயிருக்கிற பிள்ளைகளே, தேவனை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும், ஐயோ அநேகர் விழுந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற இடத்துல இன்றைக்கு மீதியாக இருக்கிற எருசலேமின் பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகளே, சாத்தானுடைய வஞ்சகத்திற்கு தப்பி, ஹல்லேலூயா, இன்றைக்கு சியோனிலே தேவனுடைய பர்வதத்தில் இருக்கிற பிள்ளைகளே, ஹல்லேலூயா, உங்களை சேனைகளாக தேவன் மீண்டும் நிறுத்துவார். ஹல்லேலூயா. உங்களை ஹல்லேலூயா பலத்த சேனையாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாய் காணப்பட்டார்கள். அவர்களை ஓ தேவன் தம்முடைய பலத்த கரத்தினாலே விடுதலையாக்கி அவர்களை சேனைகளாக புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. நம்மை தோற்கடிக்க விட மாட்டார். இன்றைக்கு நான் கர்த்தருடையவன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்களானால், அநேகர் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள், அநேகர் தேவனை விட்டு விலகி போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற இடத்துல நான் மீதியாயிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்களானால் கர்த்தர் உங்களை மீண்டுமாய் சேனையாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. சேனையாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை சேனைகளாக நிறுத்துவார், மீண்டும் புறப்பட பண்ணுவார். ஹல்லேலூயா. மீண்டும் உங்களை எழுப்புவார். மீண்டும் தேவன் நம்மை ஒரு அவருடைய ஜனங்களாக, அவருடைய சேனையாக நிற்கும்படிக்கு செய்வார். ஹல்லேலூயா. நாம் குறுகி போவதில்லை, நாம் குறுகி போவதில்லை, நாம் தேவனுக்காக வளர்ந்து நிற்போம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 24:16 வாசிக்கிறோம், நீதிமான் 7 விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள், எருசலேமிலே குடியிருக்கிறவர்கள், மீதியாயிருக்கிறவர்கள், தப்பினவர்கள், சியோன் மலையில் இருக்கிறவர்கள், ஹல்லேலூயா, அவர்கள் 7 விழுந்தாலும் அவர்களை எழுந்திருக்க பண்ணுவார். அருமையான பிள்ளைகளே, நான் அநேக முறை விழுந்து விட்டேன்,
அநேக முறை நான் கீழே விழுந்து விட்டேன். அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு நான் மீண்டும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் உங்களை அவர் எழுந்திருக்க பண்ணுவார், மீண்டும் நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா, சேனையாக நிற்க பண்ணுவார். அவர் நம்மை பலத்தவர்களாய் நிற்க பண்ணுவார். குறுகி போவதில்லை. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே அவர் நமக்கு மகா பெரிய கிருபையை அளிக்கிறார், அதிகமான கிருபை அளிக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மை மீண்டுமாய் நிறுத்துகிறார். ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக மகா வைராக்கியமாய் இருக்கிறார். அவர் தம் ஜனத்தை கண்மணி போல பாதுகாக்கிறார். அவர் தம் ஜனத்திற்கு எதிராக எழும்புகிறவர்களுக்கு எதிராக தலைமுறை தலைமுறையாக யுத்தம் செய்கிறவர். அவர் தம்முடைய ஜனத்திற்காக அவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவார். நாமும் தேவனிடத்தில் வைராக்கியமாயிருப்போமாக. அப்படி நாம் வைராக்கியமாயிருப்போமானால் தேவன் நமக்கோடு கூட நித்திய உடன்படிக்கை பண்ணுவார், நமக்கு அதிகமான கிருபை அளிப்பார், நம்மை மீண்டும் பரிசுத்தப்படுத்துவார், மீண்டும் நம்மை சேனையாக நிறுத்துவார். பலவீனப்பட்டவர்களாக அல்ல, பலமுள்ள ஒரு சேனையாய் கர்த்தர் மீண்டும் நிறுத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உம்மை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் நம்முடைய வேதத்தை தியானிப்பதற்கும் நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர அப்பா, நீர் கர்த்தாவே எங்கள் மேல் வைராக்கியமாயிருக்கிற தேவன். ஆண்டவரே, நாங்களும் வைராக்கியமாயிருக்கும்படிக்கு எங்களுக்கு ஒரு பக்தி வைராக்கியத்தை தாங்க. ஆண்டவர், நீர் எங்கள் மேல் வைராக்கியமாயிருக்கிறபடினாலே எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர், எங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் அப்பா, ஹல்லேலூயா, நீர் கர்த்தாவே அப்பா, நாங்கள் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் நீர் ஒப்பு கொடுத்து விடுகிறவராய் இருக்கிறீர் என்பது ஆச்சரியமாயிருக்கிறது. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்கள் ஒருவரை மாத்திரம் நிற்க பண்ணுகிற தேவன் அல்லவா? ஆண்டவரே, நீர் கர்த்தாவே எங்கள் மேல் வைராக்கியமாயிருக்கிறபடியினாலே ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறபடியினாலே அதிகமான கிருபையை அளிக்கிறீர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. நீர் கர்த்தாவே அப்பா, ஹல்லேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேல் ஆண்டவரே அப்பா மகா வைராக்கியமாயிருக்கிறபடியினாலே, கடும் வைராக்கியமாயிருக்கிறபடியினாலே நீர் எங்களை பரிசுத்தமாய் மாற்றுவீர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே அப்பா, நீர் கர்த்தாவே அப்பா, மீதியாயிருக்கிற கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். வழி விலகாதபடிக்கு உம்மை கர்த்தாவை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் மேல் ஆண்டவர மீதியாயிருக்கிறவர்களை மீண்டுமாய் சேனையாக நிறுத்துவீர் என்று சொல்லி அப்பா நாங்கள் பார்த்தோமே. ஆண்டவர், அப்படியே நீர் நடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உடைய நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்திற்காக நீர் எங்களை சொந்தம் கொண்டாடுகிறீர் என்பது ஆச்சரியமாயிருக்கிறது. ஆண்டவர, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளவும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும், நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் நாம் அனைவருடன் கூட இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமீன், ஆமீன். லீலுயா, லீலுயா, லீலுயா.